கோயில் வெடுக்குனாரி பவனியா நெடுங்கேணியில் அமைந்துள்ள வெடுக்குனாரி மலையில் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் உடைத்து வீசப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் சைவ அமைப்புகள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தன. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மைதானத்துக்கு அருகில் இன்று பிற்பகல் 5:30 மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மனிதனாக படைக்கப்பட்ட மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளுவோம் என்றால் இந்த நாடு சிவபூமி. சிவனை வழிபட்டால் எந்த ஒரு தீங்கும் வராது. ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம் எதுவுமே நடக்காது. சிவனை வணங்காத்தால் தான் இந்த நாட்டில் இனக்கலவரம், சுனாமி, கொரோனா சகல நோய்களுக்கு நாங்கள் தலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நாட்டில் எந்த அரசர்கள் ஆட்சி நடத்தினாலும் மனிதரை மனிதரை கொல்றீங்க, கொண்டு முடிச்சிட்டீங்க. இனி தெய்வங்களுடைய திருத்தலங்களை உடைக்காதீர்கள். திருத்தலங்கள் என்றால் அது சிவனுடைய திருத்தலம். இந்த பூமியே சிவன்ற பூமி, சிவபூமி. 21 பரம்பரைக்கு தமிழன் ஆண்ட பூமி. கருங்கல் கட்டி கடலுக்கு இறக்கும்போது சிவனுடைய மந்திரத்தால் நீருக்கிளை இருந்து ஒழும்பி வந்தவர்கள். இதே சிவனடியேன் சொல்லுகின்றேன், சிவ ஆலயங்களில் கை வைக்காதீங்கள். ராவணன் ஆண்ட பூமி. வெடுக்குனார் ஜீரணிக்க முடியாத ஒரு செயலாகத்தான் இது கண்டிக்கிறோம். இந்த செயலை வெடுக்குனாரி சிவன் சிவன் சொல்கிறது கிட்டத்தட்ட ராவணன் காலத்து 10,000 ஆண்டு காலமும் முற்பட்ட சிவன் ஆலயம். அந்த ஆதிலிங்கேஸ்வரர் அதான் சிவன்லேயே ஆதிலிங்கேஸ்வரர் என்று பெயர் வந்த காரணம் சிவன்லேயே மூத்த சிவன். அந்த சிவனை இடித்தது வன்மையை கண்டிக்கிறோம். இலங்கை அரசாங்கமும் அனைத்து தமிழ் சைவ அமைப்புகள், இந்து அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் எல்லாரும் ஒன்றிணைந்து போராடி மீண்டும் அதே இடத்தில் சிவன் வீற்றிருக்க வேண்டும் என்பதை ஈழத்தமிழாகிய நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கின்றோம். இடுக்கட்பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கட்பிரான் என்று விடுவோம் அல்லோம். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதுல கற்றுணை பூட்டியோர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே. வெடுக்குனாரியில் நாங்கள் வழிபட செல்வோம். வெடுக்குனாறு எங்கள் சிவன் கோயில், வெடுக்குனாறு எங்களுக்கு அருள் தருகின்ற கோயில், வெடுக்குனாறையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்.